ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அண்ட் போன வீடியோவில் வந்து 500 ரூபாய்க்கும் வந்து கம்மியாக கிடைக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பார்த்துருந்தோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து 1000 ரூபாய்க்கும் வந்து கம்மியாக கிடைக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து அமேசானில் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் போன வீடியோலேயே வந்து நம்ம கேட்ஜெட்ஸ் அண்டர் 500 பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து 1000 ரூபீஸ்க்குள்ளே இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேட்ஜெட்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இயர்ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மீலேருந்து டுவல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த 700-800 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம பார்த்தோன்னா 600 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்லா ஒர்த்தான பிக்காக இருக்குது. ஸோ மியூசிக் ஓரியன்டாக ஒரு நல்ல பேலன்ஸ்டு இயர்ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்தீங்கன்னா இந்த மீ டுவல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி பிக்காக இருக்குது இது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா மொபைல் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் பார்த்தோன்னா ஸ்பைஜனில் இருந்த யூஸ்வலாக ஸ்பைஜனோட கேஸ் எல்லாமே வந்து நல்ல ரகடு ஃபீல் இருக்கும். பட் த சேம் டைம் வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும், செம்ம ஒரு சாலிடான ஃபீல் கொடுக்கும். ஸோ நம்ம சேனல்லேயே வந்து நிறைய ஸ்பைஜன் கேசஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வாட்டி ஸ்பைஜன் கேஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து செம்மையாக கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா 700 ரூபீஸ்க்கு வந்து M31 ஸ்பைஜன் கேஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 70 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ 630க்கு வந்து நம்மளுக்கு இந்த கேஸ் நம்ம வாங்க முடியும். ஸோ ஸ்பைஜன் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட்லேருந்து நம்ம கேஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து ஃபோனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த கேமரா பம்புக்கும் வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்குது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் M31 அண்ட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாமே வந்து பேக் கேஸ் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 700 ரூபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒர்த்தான பிக்காக இருக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஒரு பென்ட்ரைவ். ஆனால் இந்த பென்ட்ரைவ் பார்த்தோன்னா டைப் சிக்கான பென்ட்ரைவ். இது வந்து ஒரு 64 GB சாம்டிக்ஸ் அல்ட்ரா பென்ட்ரைவ் இது. பட் இதுக்கு வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. நார்மலாக வந்து இது 860 ரூபீஸ்க்கு இப்போ ஆஃபரில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கூப்பான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 46 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 820 ரூபீஸ் சம்திங் நம்மளுக்கு வந்து இந்த பென்ட்ரைவ் கிடைக்கும். இது வந்து டைப் சி பென்ட்ரைவ்ன்றதுனால நீங்கள் டைரெக்டாக வந்து மொபைல்லையே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் டைப் சி போர்ட்டோட தான் வருது. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் 64 GB மாடல்லே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம லிஸ்ட்லேயும் வந்து இன்னொரு பென்ட்ரைவ் தான் இருக்குது. ஒரு சைடு பார்த்தோன்னா யூஎஸ்பி போட்டிருக்கு, இன்னொரு சைடு பார்த்தோன்னா டைப் சி போட்டிருக்கு. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணலாம், பை த சேம் டைம் சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நம்ம பார்த்தோன்னா 32 GB மாடல், USB 3.1 Gen தான் இது. இந்த பென்ட்ரைவ் வந்து 650 ரூபீஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் பென்ட்ரைவ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். நோக்கியாவிலேருந்து 4-port வால் அடாப்டர் வந்து ரீசெண்டாக தான் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வால் அடாப்டர் பார்த்தோன்னா 799 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. பட் இந்த சார்ஜரில் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் பார்த்தோன்னா 4 போட்டிருக்கு. ஸோ 4 போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து அட் அ டைம் ஒரு 4 மொபைலு இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் கூட வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. 50 ரூபீஸ் நீங்கள் கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா 750 ரூபீஸ்க்கு நம்மளுக்கு இந்த வால் சார்ஜர் கிடைக்குது. இதோட அவுட்புட் பார்த்தோன்னா 4 போர்ட்லேயுமே வந்து 5 வாட்க்கான அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு 5 வாட் சார்ஜர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ஒரு பவர் பேங்க் இருக்குது. இந்த பவர் பேங்க் பார்த்தோன்னா ஒன் ப்ளஸ்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண 10,000 mAh பவர் பேங்க்கு. இது வந்து 1000 ரூபீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க்கில் நம்ம பார்த்தோன்னா பவர் டெலிவரி சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் இன்புட் போட்டு டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, டுவல் அவுட்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. சைமல்டேனியஸாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து நம்ம இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. போட் ட்ராக்கர்ஸ்லேருந்து 245 Version 2 இருக்குது. யூஸ்வலாக நம்ம போட் ட்ராக்கர்ஸ் பார்த்தனாலே வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி இயர்ஃபோன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்டாக 800 தான் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவங்க சைடில் வந்து 8 hours பிளேபேக் டைம் இருக்குதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 50-70% சார்ஜ் கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ரெக்கமெண்டபுளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து கிளைட் 120 மெட்டல் இயர்ஃபோன்ஸு. இயர்ஃபோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டலில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. இதில் ப்ளூடூத் 5 Version தான் இருக்குது. இதில் வந்து அவங்க சைட்லேருந்து 7 hoursக்கான பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 4-5 hours ஆச்சு பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் இதில் முக்கியமான விஷயமே வந்து மியூசிக் குவாலிட்டி ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு ஃபீல் கொடுக்கும். ஸோ 1000 ரூபீஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பிக்காக இருக்குது. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்ஃபினிட்டிலேயே வந்து இன்னொரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது. இதை வந்து 900 ரூபீஸ் செல் பண்ணுறாங்க. பட் இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸுக்கு தான். இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணால் கூட காது வந்து வலிக்கிற மாதிரி ஃபீல் எதுவுமே இருக்காது.
ஸோ இது வந்து 800 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் இயர்ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கணுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இன்ஃபினிட்டியிலேருந்து இதுக்கும் வந்து 7 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் வரும். நார்மலாக வந்து நீங்கள் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்னு எடுத்துட்டிங்கனாலே 50 to 70% வால்யூமில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும். அவங்க சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃபே நம்மளுக்கு வரும். அடுத்த ப்ராடக்ட் வந்து இன்ஃபினிட்டி கிட்ட தான். இன்ஃபினிட்டிலேருந்து இந்த வாட்டி செம ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து நீங்கள் அந்த 1000 ரூபாயிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபினிட்டிலேருந்து ஃபியூஸ் 100 இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து செம்ம வேல்யூ ஃபார் மணி ஸ்பீக்கர். இது நார்மலாக 1300 to 1500 இந்த ப்ரைஸுக்கு செல் பண்ணிருக்காங்க. இப்போது நம்ம பார்த்தோன்னா 1100 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ப்ரைஸ் தான். நம்ம சேனல்லையே வந்து இதோட ரிவ்யூ போட்டிருந்தோம். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டு பார்த்தோன்னா ஒயர்லெஸ் பேடு. பட் இது வந்து கொஞ்சம் அந்த 1000 ரூபா ப்ரைஸ் ப்ராக்கெட்டை தாண்டுது. அண்ட் சில யூசர்ஸ் வந்து சார்ஜிங் பேடுக்காக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பட்ஜெட் என்னால் 1000 ருபீஸ் மேலே போக முடியும்னு நினச்சிங்கன்னா ஸ்பைஜன்லேருந்து இந்த சார்ஜிங் பேட் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார்ஜிங் பேட் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் இது ஒரு நல்ல பிக்காக இருக்குது. அண்ட் QI சர்டிஃபைட் சார்ஜர் தான் இது. அண்ட் மேக்ஸிமம் சார்ஜர்னு பார்த்தோன்னா 10 வாட்டில் தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓவர் ஹீட்டு ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து 10 வாட்டில் வந்து சார்ஜ் ஆகும் இது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பேன், உங்களுக்கு எந்த கேட்ஜெட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நான் வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.